பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று சில மேலைநாட்டு ஊடகங்களில் உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா பயன்படுத்தும் சில இராணுவ டேங்குகள் இந்திய டேங்குகள் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இந்திய இராணுவ டேங்குகள் என்றால் உக்ரைன் யுத்தத்திற்காக ரஷ்யாவுக்கு இந்தியா கொடுத்த டேங்குகள் அல்ல. இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட டேங்குகளை உக்ரைன் யுத்தத்தில் இறக்கிவிட்டுள்ளது ரஷ்ய இராணுவம் என்று சில ஐரோப்பிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. 8வது மாதமாக தொடரும் யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்படுவது எதிர்பார்க்கப்படக்கூடியது. ரஷ்யா போன்ற ஒரு பெரிய இராணுவம் உக்ரைனில் ஒரு யுத்தத்தை தொடங்கினால் அது 8 மாதங்களாக நடக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னும் யுத்தம் முடிவடையவில்லை. முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படவும் இல்லை. இன்னும் பல மாதங்களுக்கு யுத்தம் தொடரலாம். ரஷ்ய ஜனாதிபதியாக புட்டின் இருக்கும் வரை பேச்சுவார்த்தை கிடையாது என்று உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அறிவித்து விட்டார். உக்ரைனுக்கு மேலை நாடுகள் ஆயுதங்களை கொடுக்கின்றன. ஆனால் தொடரும் யுத்தத்திற்காக மேலதிக ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு தேவை என்றால் ரஷ்யா தான் தயாரித்துக் கொள்ள வேண்டும். உலகளவில் ஆயுத ஏற்றுமதியில் முக்கியமான நாடுகளில் ஒன்று ரஷ்யா. அதனால் அவர்கள் ஏற்றுமதிக்காக தயாரிக்க தொடங்கிய ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் ரஷ்யாவில் இருக்கும். உக்ரைன் யுத்தத்திற்கு அவற்றை பயன்படுத்த தொடங்கி இருக்கலாம் என்பதும் சாத்தியம்தான். பொதுப்படையாக பார்க்கும்போது ரஷ்ய விமானப்படையின் பறத்தல்கள் மிக மிக குறைந்த அளவிலேயே கடந்த சில வாரங்களாக உள்ளன. அதற்கு காரணம் ரஷ்ய விமானப்படைக்கு ஏற்பட்ட இழப்புகளாகவும் இருக்கலாம். அல்லது ரஷ்ய விமானப்படை விமானங்களால் ஏவப்படும் ஏவுகணைகள் கையிருப்பில் மிக மிக குறைந்து விட்டதாகவும் இருக்கலாம். இப்போதெல்லாம் உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் ரஷ்ய இராணுவம் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் பழைய சோவியத் தயாரிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்துகின்றன. அதற்கு காரணம் அதிநவீன ஏவுகணைகள் பல இழக்கப்பட்டிருக்கலாம். மேலும் கையிருப்பில் மிக மிக குறைவாக உள்ள அதிநவீன ஏவுகணைகளை இழக்காமல் பழைய ஏவுகணைகளை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கலாம். ரஷ்யாவை பொறுத்தவரை ஆயுத தயாரிப்பில் தன்னிறைவு பெற்ற நாடு. இருந்த போதிலும் இப்போது ரஷ்யா உக்ரைனில் நடத்தும் யுத்தத்தில் ஏராளமான அளவில் ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தி விட்டது. இதனால் ரஷ்ய இராணுவத்துக்கு மேலதிக ஆயுதங்கள் தேவை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆயுத தயாரிப்பில் தன்னிறைவான நாடு என்றால் எவ்வளவு ஆயுதங்கள் தேவையோ அவ்வளவு ஆயுதங்கள் தயாரித்து விடலாமே என சிலர் கருதலாம். அதிலும் ஒரு சிக்கல் உள்ளது. ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்ட அதிநவீன ஏவுகணைகள் சில உக்ரைனுக்குள் வெடிக்காத நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. அந்த அதிநவீன ஏவுகணைகளை ஆய்வு செய்த போது அதில் பயன்படுத்தப்பட்ட சில ஷிப்கள் மற்றும் வேறு சில பாகங்கள் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய தயாரிப்பு பாகங்களாக இருந்தன. அதிலும் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் அதிகம் இருந்தன. இதனால் அதிநவீன ஏவுகணைகளை ரஷ்யா தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்கான பாகங்கள் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வர வேண்டும். ஆனால் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யா மீது மிக கடுமையான தடைகளை விதித்துள்ளது. ரஷ்யாவுக்கு இராணுவ பாவனைக்கான எந்த பொருளையும் விற்பதற்கு தடை உண்டு. இதனால் தான் அதிநவீன ஏவுகணைகளை தயாரிப்பதில் ரஷ்யாவுக்கு சிக்கல் ஏற்பட்டு பழைய சோவியத் ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று கெடுத்துக் கொள்ளலாம். இராணுவ டேங்குகளுக்கு அந்த சிக்கல் கிடையாது. ரஷ்ய இராணுவ டேங்குகள் எல்லாமே சோவியத் தொழில்நுட்பம்தான். அவற்றுக்கான பாகங்கள் ரஷ்யாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. உக்ரைன் யுத்தத்தில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட டேங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று ஐரோப்பிய ஊடகங்கள் குறிப்பிடும் டேங்க் ரகம் T90S. இந்தியா T90S டேங்குகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்க தொடங்கியது 2001 T90S என்பது ரஷ்ய இராணுவத்தின் பாவனையில் உள்ள T90A டேங்கின் ஏற்றுமதி வடிவம்தான். ஏற்றுமதி வடிவத்தில் 902 டுக்ஷா கிரனைட் ஏவல் சிஸ்டம் உண்டு. ஆனால் ஷொடோரா 1 பாதுகாப்பு சிஸ்டம் கிடையாது. T90S டேங்குகளை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கடைசியாக வாங்கியது 2012 மொத்தம் 350 டேங்குகள் வாங்கப்பட்டன. அதன் பின் தொழில்நுட்ப பரிமாற்றம் மூலம் அந்த டேங்குகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. சென்னைக்கு அருகே ஆவடியில் தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளது. அதன் பின் ரஷ்யாவிடமிருந்து டேங்க் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு கிடையாது. ஐரோப்பிய ஊடகங்கள் T90S என்று வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் ரஷ்ய இராணுவத்தின் T90A டேங்குகளாக இருக்கவே வாய்ப்பு அதிகம்.